சென்னை அருகே விஜய் மக்கள் இயக்கத்தினர் கடத்திச் சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழுவை பத்திரமாக மீட்டு நசரத்பேட்டை காவல்துறையினர் கேமரா, செல்போன் உள்ளிட்ட பொருட்களையும் திருப்பி வாங்கி கொடுத்தனர். செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழுவை விஜய் மக்கள் இயக்கத்தினர் அடியாட்களைப் போல அட்டாபடியாக வந்து தாக்கிய காட்சிகள் தான் இவை. செய்தியாளர் குழுவை கொடூரமாக தாக்கியதோடு வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றி கடத்தி சென்ற விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகி ECR சரவணன் தலைமையிலான குழுவினர் செல்போன்களையும் பிடுங்கி வைத்துக் கொண்டு சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டதால் செய்தியாளர் குழுவினர் எங்கே இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன ஆனது, குண்டர்கள் அவர்களை என்ன செய்தார்கள் என எதுவுமே தெரியாமல் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக செய்தியாளர் குழு குறித்து எந்த தகவலும் தெரிய வரவில்லை. இதனையடுத்து புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடனடியாக விசாரணை நடத்தி செய்தியாளர் குழுவை கடத்தல் கும்பல் EVP பிலிம் சிட்டிக்கு கடத்தி சென்றிருந்ததை கண்டுபிடித்தனர். இதனையடுத்து நேரடியாக EVP பிலிம் சிட்டிக்கு சென்ற போலீசார் கடத்தல் கும்பலிடம் இருந்து நியூஸ் தமிழ் செய்தியாளர் குழுவை பத்திரமாக மீட்டனர். அத்தோடு நேரடியாக EVP பிலிம் சிட்டிக்குள் நுழைந்த போலீசார் ஆய்வு நடத்தியதை தொடர்ந்து சூச்சிங்கிற்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்ட யானைகள் எல்லாம் அவசர அவசரமாக வெளியேற்றப்பட்டன. அவ்வளவு நேரம் செய்தியாளரிடம் ஆளாளுக்கு முறுக்கிக் கொண்டு திரிந்தவர்கள் எல்லாம் போலீசார் வந்ததுமே சத்தமே இல்லாமல் பதுங்கிவிட்டனர். பின்னர் சிறிது நேரம் கழித்து ஒவ்வொரு ஆளாக வந்து போலீசார் முன்பாக ஆஜராகினர். இதனையடுத்து செய்தியாளர் குழுவை அடித்து தாக்கி இழுத்து சென்ற நபரை செய்தியாளர் ஜபர்சன் அடையாளம் காட்டிய நிலையில் அவரை அழைத்து சென்ற போலீசார் காரில் ஏற்றி அழைத்து சென்றனர். வேனில் ஏற்றும் போது ஓவராக சத்தம் போட்ட அவனை போலீசார் அதட்டி அனுப்பி வைத்தனர். பின்னர் குண்டர்களால் கடத்தி செல்லப்பட்ட செய்தியாளர் குழுவினரின் கார் சாவியையும் போலீசார் திருப்பி வாங்கி கொடுத்தனர். இதனையடுத்து இரண்டு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் அங்கு வைத்து விசாரித்தனர். மேலும் கடத்தல் கும்பல் பறித்து வைத்துக் கொண்ட கேமரா, லைவ் பேக், கேமரா ஸ்டாண்ட் ஆகியவற்றையும் திருப்பி வாங்கி கொடுத்தனர்.
இந்த நிலையில் காவல் நிலையத்தில் வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் செய்தியாளர் ஜபர்சன் தலைமையிலான நியூஸ் தமிழ் குழுவினர் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருப்பது உறுதியான நிலையில் வாரிசு படக்குழுவைச் சேர்ந்த விஸ்வநாதன், சங்கையா, உதயகுமார் ஆகிய மூன்று பேர் மீதும் ஆட்கடத்தல், கொலை மிரட்டல், தாக்குதல் நடத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர். அத்தோடு குண்டர்களை அழைத்து வந்த விஜய் மக்கள் இயக்கத்தின் நிர்வாகி ECR சரவணன் தலைமறைவான நிலையில் அவனை போலீசார் தேடி வருகின்றனர். இதற்கிடையே செய்தியாளர் ஜபர்சன் மீது தாக்குதல் நடத்தியதற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், கம்யூனிஸ்ட் கட்சியின் முத்தரசன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் ஆகியோர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருப்பதோடு பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதோடு குற்றம் இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளனர். அத்தோடு பத்திரிகையாளர் மன்றங்களும் இந்த சம்பவத்திற்கு கண்டனத்தை தெரிவித்துள்ளன. இவங்க யாரா இருந்தாலும், விஜய் தம்பியுடைய அவங்க மக்கள் மன்றமா இருக்கட்டும், எந்த கொம்பனா இருந்தாலும், அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கலன்னா இது என்ன வளரும்? கீழிருந்து செய்திகளை சேகரிப்பது என்பது பத்திரிகையாளருடைய கடமையாகும். அந்த கடமையை செய்திருக்கிறார்கள். கடமையை செய்த பத்திரிகையாளர்கள் மீது விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள் மிக மோசமான முறையில் தாக்குதல் நடத்தியிருப்பதோடு கேமராக்களை உடைத்தும் அதாவது பத்திரிகையாளர் காரில் கடத்தி ஒரு மணி நேரம் எங்கே இருக்கிறார் என்கிற தெரியாமல் ஒரு பதட்டத்தை உருவாக்கி பிறகு காவல்துறையின் தலையீட்டின் பேரில் அது விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த சம்பவத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்த வாரிசு படத்துக்காக, தம்பி விஜய்க்காக நான் நின்னதுங்கிறது உணர்வும் உரிமைக்கும் தான். ஆனால் இந்த செயலை வந்து நான் எதிர்க்கிறேன், இதை ஏற்கல. தம்பி விஜயுடைய மக்கள் இயக்க பிள்ளைகள் வந்து அப்படி நடந்திருக்கவே கூடாது. ரொம்ப அநாகரிகமான செயல், மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதாவது ஒரு செய்தி சேகரிக்கிறது அது சரி தவறு, அந்த செய்தியை வந்து அவங்க சேகரிக்கிற உரிமை செய்தியாளருக்கு உண்டு. உங்களுக்கு தெரியும், ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஆற்றலாக இருக்கக்கூடிய ஊடகத்துறை, அதை வந்து ஏன் இவ்வளவு இதாக நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதை நீங்க செய்தியை சொல்லும்போது வியப்பா இருக்கு. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.